அண்மைச் செய்தி, மரவள்ளியில் மாவுப்பூச்சியால் தாக்குதல் கட்டுப்படுத்த 54.46 லட்சம் நிதி வழங்க முதலமைச்சர் உத்தரவை பிறப்பித்துள்ளார். கள தகவலை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜ்மல் தற்போது இணைகிறார். அஜ்மல், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹேமந்த், தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பூச்சிக்கொல்லி ஒழிப்பதில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வந்து பல பூச்சிகளை ஒழிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேளாண் துறைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதனை தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் என்ன தெரிவித்துள்ளார் பார்க்கும் பொழுது, தற்பொழுது வந்து வேளாண் மக்களை பாதுகாப்பதற்காக பயிர்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1,750 ரூபாய் வீதம், 3,112 ஹெக்டேரில் பயிர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள 54,46,000 ரூபாய் நிதியினை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பார்க்கும்போது வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தி மகசூல் இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காக தமிழக அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது நாமக்கல், சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி தாக்குதல் ஏற்பட்டதற்கு பயிர் பாதுகாப்பு பணிகளுக்காக 54,46,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் சராசரியாக 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் மரவள்ளி சாகுபடி செய்யப்பட்டு வருவதாகவும், இவ்வாண்டு நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளியில் புதிய இன மாவுப்பூச்சியின் தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் அதிக பாதிப்பினை ஏற்படுத்திய இந்த பூச்சியானது நடவு குச்சிகள் வாயிலாக பரவி வருவதாக தெரிவித்தார். தற்போது நிலை வரும் அதிக வெப்பநிலை காரணமாக மாவுப்பூச்சியின் தாக்கம் அதிகமாக தென்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் விவரம் தெரிந்தவுடனேயே வந்து தமிழக அரசாங்கம் பொருள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், வயல்களுக்கு சென்று மாவுப்பூச்சியின் தாக்குதலை கணித்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் தோட்டக்கலைத்துறை அலுவலருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவின் பேரில் பொறுத்தவரைக்கும் தோட்டக்கலை விரிவாக்க பணியாளர்கள் கடந்த 27ஆம் தேதி அன்று மேற்கொண்ட கள ஆய்வின்படி நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 3,112 ஏக்கரில் பரப்பளவில் மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சியின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இந்த மரவள்ளி பயிர் அனைத்து பகுதிகளிலிருந்தும் காற்றை உறிஞ்சுவதால் பாதிப்பானது அதிகமாக உள்ளது. எனவே இலைகள் ஒன்றாக இணைந்து உறிந்து கொள்வதால் தோற்றம் அளிக்கும். இதனால் கிழங்கு உற்பத்தி வந்து பெரிதும் பாதிப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இந்த பாதிப்பை குறைப்பதற்காக போதிய அளவு நீர் பாய்ச்ச வேண்டும். தாக்குதலான மரவள்ளி பயிரின் நுனி குருத்து பகுதியில் அதிகமாக இருப்பதால் நுனி குருத்தை பறித்து எரிந்து பூச்சிகளை பெருவாரியாக கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்டியலிட்டுள்ளார். எனவே இந்த நடவடிக்கைக்காக தற்பொழுது மரவள்ளி பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காகவும் நடவு முடிந்த 2வது மாதத்தில் அசாரடாக்சின் மருந்தினையும் 2வது முறையாக புரோபினோபாஸ் அல்லது தயோமிதாசெம் மருந்தினையும் தெளிப்பதற்காக ஹெக்டருக்கு 1,750 ரூபாய் வீதம், 3,112 வழங்கி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஹேமந்த், மரவள்ளியில் மாவுப்பூச்சியால் தாக்குதல் கட்டுப்படுத்த பயிர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள 54.46 லட்சம் நிதி வழங்க முதலமைச்சர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மல்.